Hello friends, welcome to my channel Lifelong Learning. இன்னைக்கு இந்த வீடியோல இன்ஃபோகிராபிக்ஸ் லைன் சார்ட் பார்க்க போறோம். இது என்னடா பொது வார்த்தையா இருக்கு அப்படினு பாக்குறீங்களா? வேற ஒண்ணும் இல்லைங்க. நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் அல்லது சம்மரி ரிப்போர்ட்டை ஒரு அட்ராக்டிவ் சார்ட், கிராஃப் இல்லனா இமேஜ் யூஸ் பண்ணி காமிக்கிறதுதான். எக்ஸ்டர்னல் எலிமெண்ட்ஸ் இல்லனா இமேஜ் சார்ட்ல யூஸ் பண்ணி கிரியேட்டிவா, இன்ட்ரஸ்டிங்கா நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை காமிக்கிறதா இன்ஃபோகிராபிக்ஸ். இதில் நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். ExcelJet.net அப்படிங்கிற வெப்சைட்டில் நிறைய எக்ஸல் டுட்டோரியல்ஸ் இருக்குது. இதில் இருந்தது சில எக்ஸாம்பிள் சார்ட்ஸ் எடுத்து உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன். முதல்ல பார்க்குறது எந்த எக்ஸ்டர்னல் எலிமெண்ட்டும் இல்லை, ஆனால் இந்த எக்ஸ் ஆக்சிஸில் நம்மளுக்கு டேட் வந்ததுன்னா என்ன மாதிரி ஃபார்மேட் பண்ணணும் அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள். ஸோ இது எப்படி ஃபார்மேட் பண்ணலான்னா, இந்த ஒவ்வொரு டேட்டா வரதுக்கு பதிலாக இயர் மட்டும் வந்து 5 இயர்ஸாக வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி எப்படி ஃபார்மேட் பண்ணலான்னு காமிக்கிறது தான் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள். அடுத்த எக்ஸாம்பிளில் இந்த மார்க்கர்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதை எப்படி எக்ஸ்டர்னல் எலிமெண்ட்டை வச்சு மாற்றுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இங்கே லைன் சார்ட்டோட டைப்பும் நம்ம மாற்றிக்கிறோம். நம்ம இந்த எக்ஸாம்பிளில் பார்க்குறது காலம் சார்ட் அப்படின்னு நினைப்போம், ஆனால் இது காலம் சார்ட் இல்லைங்க. இது லைன் சார்ட்டில் இருந்து கொஞ்சம் மாற்றிருக்கிறோம். நம்ம இந்த எக்ஸாம்பிளில் நம்மளுக்கு ரெண்டு டேட்டா சீரீஸ் இருக்குது, ஆக்சுவல் அண்ட் ஃபோர்காஸ்ட். அப்போ ரெண்டு டேட்டா சீரீஸ் இருக்கும்போது நம்மளுக்கு ரெண்டு பிளாட் வரும். ஆனால் எனக்கு ரெண்டு பிளாட் வேண்டாம், ஒரே பிளாட் வரணும். அதில் ஃபஸ்ட்டு ஹாஃபில் ஆக்சுவல் வரணும், அடுத்த ஹாஃபில் ஃபோர்காஸ்ட். இது சாலிட் லைனில் வரணும், இது டாட்டட் லைனில் வரணும். ஸோ இதை நம்ம எப்படி பண்ண போகிறோம், இதைத்தான் நம்ம எக்ஸலில் இப்போ பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாம்பிள் டேட்டா Yahoo Financeங்கிற வெப்சைட்லேருந்து எடுத்திருக்கேன். இது மைக்ரோசாஃப்ட் கம்பெனியோட டெய்லி க்ளோஸ், ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ் எல்லா டேட்டாவும் இருக்குது. சின்ஸ் 1986லேருந்து இருக்குது. ஸோ இதில் நாம் வந்து வெறும் டேட்டையும் க்ளோஸ் அப்படிங்கிற சீரீஸை மட்டும் எடுத்து பிளாட்ஸ் ஆகி போகிறோம். இப்போ இது ரெண்டும் வந்து பக்கத்து பக்கத்தில் இல்லை, நான் அட்ஜசண்ட்டாக இருக்குது. அதனால் நம்ம வந்து கண்ட்ரோல் கீயை யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த க்ளோஸை செலக்ட் பண்ண போகிறோம். டேட் காலத்தையும் க்ளோஸ் காலத்தையும் செலக்ட் பண்ணியிருக்கோம். இன்புட்டு லைனு, இப்போ இது கீழே வந்து டேட் எக்ஸ் ஆக்சிஸில் வந்திருக்கு. இது வந்து க்ளோஸோட வேல்யூ, ஒய் ஆக்சிஸில் வேல்யூஸ் வந்திருக்கு. இப்போ இந்த எக்ஸ் ஆக்சிஸை எப்படி ஃபார்மேட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக், ஃபார்மேட் ஆக்சிஸ். ஆக்சிஸ் டைப் வந்து டேட் ஆக்சிஸ் அப்படிங்கிறத மாற்றணும். அடுத்து இதை வந்து நம்மளுக்கு இயர் மட்டும் வேணும், நம்மளுக்கு டேட் வேண்டாம். அதனால் நம்பருக்கு போயிட்டு ஃபார்மேட் கோட் வந்து 4Y, அதாவது இயர் மட்டும் இருக்கிற மாதிரி நம்ம போட போகிறோம். 1986 to 2022. அதே போல் மேஜர் யூனிட் நம்மளுக்கு 5 years வேணும், மைனர் யூனிட் அது ஆட்டோவாக இருக்கட்டும். அவ்வளோதாங்க. இப்போ நம்மளுக்கு இயர் வந்து 5 years எக்ஸ் ஆக்சிஸில் வந்திருக்கு. டைட்டில் சேஞ்ச் பண்ணோன்னா இந்த எக்ஸாம்பிள் அவ்வளோதாங்க. இந்த எக்ஸாம்பிளில் சேல்ஸ் பர்சன் கொடுத்துருக்காங்க, அவங்களுடைய போனஸ் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம லைன் சார்ட் வச்சு பிளாட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம மார்க்கர்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ மார்க்கர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அங்கேயே கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து இது போனஸ்ங்கிறதுனால இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் மார்க்கர் நம்மளுக்கு ஒரு மணி பேக் இங்கே வந்தால் நல்லாயிருக்கும், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா, முதல்ல மணி பேக்கு நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஷேப் இமேஜ் கிடைக்குதான்னு பார்க்குறோம். நம்ம கேஷ் பேக் ஃப்ளிப்கார்ட்டில் கோ கொடுக்கலாம். நான் இதை செலக்ட் பண்ணிக்க போகிறேன். நான் இதை செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான மாதிரி சின்ன சைஸுக்கு மாற்றிக்கணும். இது ஒரு மணி பேக் இங்கே கிடச்சிருக்கு. முதல்ல இதை செலக்ட் பண்ணிக்கலாம், Ctrl+C. அடுத்து இந்த மார்க்கர்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா ஒரு மார்க்கரை செலக்ட் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமும் செலக்ட் ஆகிடுது. இப்போ Ctrl+V. இப்போ நம்ம மார்க்கர்ஸை மாற்றிட்டோம். இப்போ லைனை மாற்றணும் அப்படின்னா லைனை மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல லைன் செலக்ட் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்குதுன்னா நம்ம லே அவுட்டில் போயிட்டு சீரீஸ் போனஸ் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கேயே ஃபார்மேட் செலெக்ஷன் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு லைன் ஸ்டைல் நம்மளுக்கு என்ன மாதிரி வேணும் அப்படிங்கிறத நம்ம போட்டுக்கலாம். க்ளோஸ். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம லைன் ஸ்டைலையும் நம்ம மாற்றிட்டோம். அதே போல் வேறு என்னென்னலாம் ஃபார்மேட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த சார்ட் ஏரியாவை செலக்ட் பண்ணிட்டு ஃபார்மேட்டில் போய் ஷேப் ஃபில். அதே போல் சார்ட் ஏரியாவை செலக்ட் பண்ணிட்டு ஃபார்மேட்டில் ஷேப் ஃபில்லில் போய் நம்ம என்ன கலர் வேணால் கொடுத்துக்கலாம். எந்த கலர் நம்மளுக்கு அட்ராக்டிவாக இருக்குது, எந்த கலர் நம்மளுக்கு பிடிச்சிருக்கோ அந்த கலர் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிள் ஃப்ளோட்டிங் பார்ஸ். நம்மளுக்கு எப்படி வேணும் அப்படினா the high low temperature அது வந்து ஒரு பார் மூலமா காமிக்கணும் பார்க்கு கீழ low temperature வரணும் பார்க்கு மேல high temperature வரணும் சோ இந்த மாதிரி லைவ்லியா இருந்ததுனா நல்லா இருக்கும் இப்போ இதை எப்படி நம்ம லைன் சார்ட் வெச்சு பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம் டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கிறோம் insert line chart இப்போ ரெண்டு series இருக்கு அதனால நமக்கு ரெண்டு plot வந்திருக்கு முதல்ல நம்ம y axis நம்ம மாத்திக்கலாம் ஏனா 0 to 60 வரைக்கும் இங்க points ஏ இல்ல அதனால y axis முதல்ல format பண்ணிக்கலாம் fixed வந்து நமக்கு 15 வெச்சுக்கலாம் இது வந்து 100 இருந்தா போதும் இல்ல 110 chart வந்து projected ஆ தெரியுது இப்போ இது எப்படி நம்ம bar ஆ convert பண்றது அப்படினா ஏதாவது ஒரு series ஐ select பண்ணிக்கலாம் Layout ல போயிட்டு இங்க up down bars select பண்ணிக்கிறோம் up down bar வந்துருச்சு இப்போ இத நம்ம ஃபார்மட் பண்ணிக்கலாம் நமக்கு வேணும்ங்கற கலர் நமக்கு நல்ல ஒரு ரெட் கலர்ல வேணும் செலக்ட் பண்ணிக்கலாம் அடுத்து டேட்டா பாயிண்ட்ஸ் கொடுக்கணும் அப்ப இந்த லைனை செலக்ட் பண்ணிட்டோம் இந்த ஒரு லைனை செலக்ட் பண்ணிட்டு add data labels இந்த data labels பக்கத்துல வந்திருக்கு நானா நமக்கு மேலே வரணும் மறுபடியும் இத செலக்ட் பண்ணி format data labels எங்க வேணும் above வேணும் இது நம்ம எப்படி வேணா ஃபார்மட் பண்ணிக்கலாம் என்ன கலர்ல வேணும் bold அடுத்து கீழ இருக்கிற லைனை செலக்ட் பண்ணிக்கிறோம் இந்த சீரிஸை இதுக்கு வந்து டேட்டா லேபிள்ஸ் ஆட் பண்றோம் இந்த டேட்டா லேபிள்ஸ் நமக்கு எங்க வேணும் கீழ வேணும் அதனால நமக்கு below கொடுத்துக்கலாம் close அவ்வளவுதான் இப்போ நமக்கு இந்த லைன் ரெண்டு தேவை இல்ல அதனால லைனை செலக்ட் பண்ணிட்டு The high series select பண்ணிருக்கேன் format selection நமக்கு line color வந்து no line அதே போல இதையும் select பண்ணிட்டு format data series line color no line இத பார்த்தா யாராவது சொல்ல முடியுமா நம்ம வந்து line chart வெச்சு போட்டுருக்கோம்னு நமக்கு இந்த legend இப்ப தேவை இல்ல அது delete பண்ணிக்கிறோம் இப்போ chart title வேணும் அப்படினா chart title கொடுத்துக்கலாம் இந்த y axis நமக்கு தேவை இல்ல அதனால அதை select பண்ணிட்டு y axis remove பண்ணிக்கலாம் ஏனா நமக்கு இங்க டெம்பரேச்சர் இங்கயே வந்திருது இது நம்ம போல்ட் பண்ணிருக்கோம் இங்க போல்ட் பண்ணல அடுத்து நம்ம பார்க்க போறது forecasting அதாவது இந்த மாதிரி ரெண்டு டேட்டா சீரிஸ் இருக்கு அப்ப நமக்கு ரெண்டு plot வரும் ஆனா எனக்கு ஒரே plot-ஆ வரணும் அதுல இந்த portion மட்டும் solid line-ல வரணும் இந்த portion வந்து dotted line-ல வரணும் அப்ப இது என்ன பண்ணலாம் அப்படினா இந்த டேட்டாவை நம்ம வேற மாதிரி பிரசன்ட் பண்ணலாம் டேட்டா இந்த மாதிரி எழுதி இருக்கோம் அதாவது ஜனவரில இருந்து டிசம்பர் வரைக்கும் நமக்கு கேட்டகரி போட்டாச்சு ஆக்சுவல் டேட்டா வந்து இங்க இருக்கிற டேட்டாவை அப்படியே எடுத்து போட்டுக்கலாம் ஜூலைல இருந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கிற டேட்டா forecasting டேட்டா இங்க போட்டுட்டோம் ஆனா இந்த ரெண்டுக்கும் கனெக்ஷன் வந்து ஜூன் அதனால இந்த டேட்டாவையே தூக்கி இங்கேயும் போட்டுக்கறோம் நம்ம அடுத்து இப்போ இந்த டேட்டாவை நம்ம plot பண்ணலாம் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு ஒரே லைன் தான் வந்திருக்கு நமக்கு வேணும்னா y axis-ஐ ஃபார்மட் பண்ணிக்கலாம் இங்க கொஞ்சம் projected-ஆ நமக்கு வரும் அதுக்காக இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த லைனை செலக்ட் பண்ணி இத ஃபார்மட் பண்ணிக்கலாம் இது வேற லைன் தான் அதனால லைன் ஸ்டைலுக்கு போயிட்டு dash type இப்போ பார்த்தா நமக்கு ஒரே லைன் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா actually இது ரெண்டு plot joining point இங்க இருக்கு plus இதனோடதுக்கு இங்க ஜனவரில இருந்து ஜூன் வரைக்கும் டேட்டா இல்ல மே வரைக்கும் டேட்டா இல்ல அதனால நமக்கு ஒரே plot-ஆ தெரியுது அதனால நமக்கு இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்கான ஒரு view கிடைக்குது இதுவரைக்கும் actual இதுக்கு மேல forecast சோ இதுவரைக்கும் சில line charts எப்படி கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா பண்றதுங்கறத பார்த்தோம் நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுக்கு புரிஞ்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி subscribe பண்ணி bell icon-ஐ click பண்ணுங்க அப்பதான் நான் புது புது வீடியோஸ் போடும்போது அதோட notifications உங்களை தேடி வரும் Thank you for watching